Evet, selamun aleyküm. Happy Avni Adam and Happy Akşamadan. Allah fes selamun mini Avni Adam and Akşamadan nazar dikar. Sen ne ki sende, or pura da sevdiğim adamdır ki. Sen ne di vonam, ne di vonam ana special benim ana. Sen o da sev na vonam da Avni Adam da Akşamadan special da sev bana bana bana. Takka paysam, ingil hana junk food. பாயசம் ஓகே ஸோ சக்கா பாயசம் வந்து நான் நீங்கள் பணம் போகிறேன் ஸோ அது வந்து எப்படி பண்ணோம் எப்படி இது பண்ணோம் சரி அதான் பணம் போகிறேன் ஸோ வாங்க வீடியோ கூட போனாங்க ஸோ சக்கா பாயசம் வந்து கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்டாலே நான் டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோ கூட போனாங்க நான் இப்போ பலாப்பழம் பாயசம் பண்ண போனேன் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பலாப்பழமும் சொன்னேன் பலாநிலத்தில் வந்து சக்கை பழமும் சொன்னான் ஆங்கிலத்தில் வந்து இங்கிலீஷில் ஜாக் ஃபுட் பாயசமும் சொன்னான் அதுக்கான தேவையான பொருட்கள் பார்ப்போம் ஸோ இது தேவையான அளவு வெள்ளம் வந்துருக்கேன் ஓகே வெள்ளம் வந்துட்டு இருக்கேன் தென் உங்களுக்கு தேங்காய் பால் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 கப் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ 1 கப்லாம் எடுத்துக்கேன் தேவையானவருக்கு தென் வந்து சக்காப்பழம் நதி பலாப்பழம் எடுத்துருக்கேன் ஓகே அதுவும் தேவையான அளவு எடுத்துக்கலாம் தென் நெய் வந்து லாஸ்ட்டில் ஒன்றும் தென் முந்திரி பருப்பும் போடலாம் ஓகே அதனால் நான் இங்கே வந்து நான் ஏலக்காய் யூஸ் பண்ணேன் ஏன்னா ஏலக்காய் வந்து ஸ்வீட்காகனால் நம்ம இது பண்ணுவோம் அந்த இதுக்கான ஆனால் இந்த ஏலக்காய் யூஸ் பண்ணேன் அதில் வந்து ஆப்ஷனாக நான் வச்சுக்கிறேன் ஓகே ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை நம்ம பாகா போடணும் ஏன்னா இந்த பலாப்பழத்தில் வந்து நம்ம சர்க்கரைலாம் போடுறோம் வெள்ளம்லாம் யூஸ் பண்ணி அது ஸ்வீட்னஸ் இருந்தாலும் பாகா போடணும் அது எப்படி பண்ணலாம் வாங்க ம் கட் ஸோ வாங்க பாகு எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை வந்து நம்ம பாகா போடணும் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊடணும் நான் ஆல்ரெடி ஊற்றிட்டாச்சு ஸோ இந்த வெள்ளத்தை பாக எப்படி போடலாம் ஸோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் காய்ச்சோடனே இந்த வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் பாகா போடணும் அது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் ஓகே கொஞ்சம் தண்ணி இது வாங்கினே நம்ம இது பண்ணலாம் வெள்ளத்தை போட்டு பாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பாகோட நம்ம இதில் சேர்த்து பண்ணோம் பலாப்பழம் இது பண்ணிட்டு தேங்காய் பால் போட்டு இது பண்ணோம் ஸோ தண்ணி ஊறுதா பார்ப்போம் தண்ணி ஸோ தண்ணி கொஞ்சம் இதுவாக இருக்குது தண்ணி கொஞ்சம் சூடானே நம்ம பண்ணிடுவோம் ஆ ஓகே ஸோ காய்ஸ் நான் இப்போ வெள்ளம் போட்டு பாகு பண்ண போகிறேன் ஆல்ரெடி தண்ணி தாய்ச்சேன் தண்ணி குடிச்சு இருக்கு சரி வாங்க வெள்ளத்தை போட்டு நல்லா இது பண்ணோம் சரி வாங்க வெள்ளம் போடுறதுன்னா தண்ணி வந்து இது இது வெள்ளம்னால கொஞ்சம் பாகு மாதிரி ஆகும் நல்லா இது பண்ணும் நல்லா இது பண்ணும் பாகு மாதிரி திக்காக வரணும் கொஞ்சம் அப்புறம் அந்த பாயசத்துக்கு இதுவாக இருக்கும் நல்லா கலரணும் ஓகே நல்லா வெள்ளம் வந்து கலரணும் நல்லா கலந்தோம் அப்போனா திக்காக வந்தேன்னா நல்லா இருக்கும் திக்காக கலரணும் நான் அப்படியே லிக்விடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விடாக இருந்தே இருக்கு இந்த திக்னஸ் வர வரையும் நம்ம அதை கலந்தே இருக்கணும் ஏன்னா இந்த வந்து சர்க்கரையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த பாசத்துக்கு
அதுவாகவே திக்காது. எப்பவுமே நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணும்போது அந்த அந்த பபுள் சொல்லணும், நம்ம வெள்ளத்தில் போனால் நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லா கலந்து போகணும், திக்குன்னு பண்ணணும். பாகு மாதிரி கொஞ்சம் வந்துருந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியான பாகு வந்து நம்ம ஒரு கோவில தருவாங்க அந்த அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பாகு ரெடியாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. கெத்தியான 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 வரையும் நம்ம கலந்து இருக்கணும். கொஞ்சம் கெத்தியான பாகு ரெடியாச்சு, வெள்ளம் பாகு கெத்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். லூஸாக இருந்தால் நமக்கு பாயசம் இதுவாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கெத்தியாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாகமெல்லாம் பாக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச மூடி வச்சுட்டு பார்ப்போம் பாகு எப்படி இருக்கு. கொஞ்ச மூடி வைப்பாடு பார்ப்போம், கொஞ்ச மூடி வச்சுட்டு மூணு வருஷம் அப்போ நம்ம பலாபயம் பாயசம் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இதான் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மூணு வருஷம் கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண அப்புறம் பாகு ரெடி ஆகிடும், அப்புறமா நம்ம பாயசம் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் வாங்க. காய்ச்சி இப்போ வெள்ளை பாகு ரெடி ஆகிடுச்சு. இதோ பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு, கொஞ்சம் தண்ணி இதுவாகனால கொஞ்சம் தைரியத்தான் இருந்தது. கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை, பாயசம் செம்மையாக வரும். வெள்ளப்பாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பலாப்பழம் இருக்குல்ல, பலாப்பழம் அதை நான் போடப்போனேன். பலாப்பழம் தேவையான அளவு வச்சுருந்தா போகிறோம். உங்களுக்கு ஏற்றாமண்ணா, இப்போ வர ரிலேஷன் அதிகமாக பேர் வந்தாங்கன்னா நீங்கள் அதிக பலாப்பழம் போடலாம். அதனால் உங்களுக்கு இஷ்டம் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஈவினிங் டிஃபனாக சாப்பிட்ணுன்னா அது ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சமாக எடுத்துப்படுறோம். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பார்ப்போம். பலாபாயத்தை போடுறேன், பலாபாயத்தை போட்டப்புறம் பலாபாயத்தை போடுறப்ப நன்றாக நன்றாக இது கலந்து வேணும். ஏன்னா அதோட அந்த பாகோட அது மிங்கிலானா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பலாபாயம்
நல்லா கலர் வேணும்னா அது வர அது மிங்கிள் பண்ணும். பாகு பண்ணனா அத ஸ்வீட்னஸ் வந்து உரியணும்ல. அதே பலாப்பழமும் நல்லா ஸ்வீட்னஸ் தான், நல்லா இது பண்ணும், நல்லா கலர் வேணும். கலர்னப்புறம் அது கலனப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் போடணும். கொஞ்சம் இந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டினா போகணும். ஒரு இதாக ஊட்டினா கொஞ்சம் இதுவாகிடும். அப்பா நல்லா கலர் வேணும். ஓகே நல்லா கலரும். ஆ சரி நல்லா கலரும். பார்த்தீங்கன்னா வெள்ளை பாயசம் ருசி நல்லா கலரும். அது இந்த பாகோட வந்து இதுவானா நல்லா தண்ணி அதிகமாகிடுச்சு வந்து பாகில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை. நல்லா பண்ணுவோம், நல்லா கலரணும். நான் 5 மினிட்ஸ் ஆகுது கொஞ்சம் கலரணும். நான் இந்த ஸ்வீட்னஸோட இருக்கிறேன். நீங்கள் வந்து ஆனால் நம்ம அரைச்சோத்து கூட போடலாம் பலாப்பழம். ஆனால் அரைச்சோத்து அவ்வளோவா டேஸ்ட் வந்து இருக்காது பாயசத்தில். ஸோ இந்த பாயசத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணும். கொஞ்சம் வேலை வைப்போம், கொஞ்சம் இதுவாக தான் பார்ப்போம். நான் கலையினா கொஞ்சம் இதுவாக சரி கொஞ்சம் நேரம் இது வேக வச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்கா. இப்போ இது பலாப்பழம் வெள்ளைப்பாக்கும் கலந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயசம் லெவலுக்கு வந்துருக்கு. ஸோ பார்ப்போம். இப்போ வந்து நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஓகே ஓகே கொஞ்சம் நான் ஆட் பண்ணிட்டு காய்ஸ் காய்ஸ் இப்போ வந்து அந்த இது அந்த தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ஸோ தேங்காய் பால் ஊற்றினா கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்சம் இதுவாக ஆக்கிட்டு கொஞ்சம் ஒன்று இதுவாக ஆக்கிட்டு அப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வேணும். ஓகே காய்ஸ் இப்போ நான் அதில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சு கலக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்புறமா நெய் இஞ்சி நெய் இந்த நட்ஸை சேர்த்து நான் இது பண்ண போகிறேன். ஸோ வாங்க தேங்காய் பால் ஊற்ற நான் கெத்தியாக இருக்கும். நான் அப்படின்னா பாயசம் கொஞ்சம் கெத்தியாக இருக்கும். நான் பாருங்கண்ணே இப்படியே பாருங்கண்ணே சூப்பராக இருக்கும். பாயசம் மாதிரி வந்துச்சு, பாயசம் மாதிரி வந்துச்சு. கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ரெண்டு வாரி சேர்த்தா இதுவாகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விட்டுருவோம். வேக விட்டா நல்லா கெட்டியாகுங்க. சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்களா பாயசம் பார்த்தீங்களா. ஸோ நல்லா கெத்தியாக இருக்கு, நல்லா கெத்தியாக இருக்கு, நல்லா கெத்தியாக இருந்திருக்கு. ஸோ இப்போ வாங்க கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி கொஞ்சம் நேரம் வேக வச்சு கொஞ்சம் மூடி வச்சு அப்புறமா பார்க்கலாம் எப்படியாக இருந்தது. மூடி வச்சானா கொஞ்சம் கெத்தியாகிடும் பார்க்கலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சக்கை பாயசம், பலாப்பழம் பாயசம், தென் ஜாக்ஃப்ரூட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் சார் நெய் சேர்த்துக்கேன். நெய் வந்து சூப்பராக இருக்குங்க பாயசத்துக்கு. கொஞ்சம் நெய் சேர்த்தப்பதான் அதை நல்லா இது வர வரைக்கும் சேர்த்துக்கேன்.
Neyi vandı öyle ya? Hamyar gonga. Neyi vandı öyle? Gettiya ne dua kurdum. Ne nalla kalan kalan apro? Vandı öyle mündiri sen ha. Mündiri sen. Hadi ya bak ya. Sen sen ana Sideş mani yanda. Karaba bile patam ne sen ana mani gon. Sonra ne? Ana kalay da mı ya? Ana bom kurdum. So takka paysam ready ayçi, onam special la. Badingena. Takka paysam. So ipana ready ayçi. İpana ready ayçi da open ede. So na yeri ki vechela. Çakka paysam ready ayçi. İngilizce. Yerdeki vatandaş çakka paysam veriyor için lan. Patingla öyle supra arıyor patingla. İde abdel ama kurucana supra arıyor ya. Kiala öyle lomba special arıyor. No bunun kalan mı? Neyi adi der ki nele? Bunun nala kalan mı? Patingla supra arıyor ya çakka paysam. So, inde video angalı pratina like banıga, share banıga, comment banıga. Mukkiyama topic speech bey. Pranesh Vaina YouTube channel'ku malakama subscribe pannunga bell button'a click pannunga pa. Thank you guys, happy avaniyadam, happy rakshabandhanam and happy onam. This is onam special chakka paayasam. This is onam special chakka paayasam. Chakka paayasam ready aayichu. Vaanga test panni paapom. Thank you guys. Next Sunday paapom. Nalla see pannalam.